ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, இன்றைக்கும் நம்ம சில கிச்சன் டிப்ஸ்களை தான் பார்க்க போகிறோம். மழை நாளாகட்டும் வெய்ய நாளாகட்டும் சில பொருட்களை இந்தந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இதுக்காக முதல்ல எடுத்துக்கிறது பேன்கேக் வர ஒரு டப்பா தான். இந்த டப்பாவில் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இதை கண்டிப்பாக ஒரு மாதம் ஆனாலும் இது வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும், நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. நம்ம சில்வர் டப்பாவில் கூட இது வைக்கலாம், பட் ஆனால் சில்வர் டப்பாவில் இருக்கிறத விட அதிக நாட்கள் வந்து இதில் நல்லாவே இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வர கருவேப்பிலை கொத்தமல்லியில் கொத்தமல்லியை வந்து நல்லா வேர்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க, அதுக்குள்ளே கொத்தமல்லி வச்சு மேலே அந்த டிஷ்யூ பேப்பரோட மூடிடுங்க. அதுக்கு மேலே இந்த கருவேப்பிலையை இணுக்கு இணுக்காக கிள்ளிட்டு இந்த மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் இது இலையிலையாக கிள்ளி வச்சிங்கன்னா சீக்கிரமே கருவி போயிடும். அது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ வேணுமோ அதை முன்கூட்டியே எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இதனால் நம்மளுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நீடித்து வரும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நான் புதுசாக ஒரு உப்பு ஜாடி வாங்கிட்டு வந்திருந்தேன், இதுதான் அது. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த உப்பு ஜாடி. நம்ம எப்பயுமே உப்பு வாங்கினோம்னா பீங்காஞ்சாடி இல்லைன்னா மண் ஜாடியில் தான் வைக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லலாம் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கோ சில்வரோ இந்த உப்புக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ வரப்போகிற இந்த மழை நாளில் உப்பு ஜாடியில் அடியில் பார்த்திங்கன்னா நீர் கோத்துற மாதிரியே இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து இந்த உப்பு ஜாடியோட அடிப்பகுதியில் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க, தடவி விட்டுக்கோங்க. நிறைய யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து ஃபுல்லாகவே தடவி விட்டுட்டு அது மேலே நீங்கள் உப்பை கொட்டி வைக்கும்போது அடியில் வேர்வை விடாமல் நல்லாவே இருக்கும். எந்த விதத்துலேயும் உப்பு வந்து தண்ணி விடவே விடாது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உப்பு வந்து தண்ணி விடாமல் நல்லாவே இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற உப்பை வந்து அதில் கொட்டுங்க. உப்பு கொட்டின பிறகு அதுக்குள்ளார ஒரே ஒரு வசம்பு எடுத்து உள்ளே வச்சு விடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. எப்பயுமே உப்பு ஜாடியில் உப்பு வந்து நிறைவாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க. ஒரே ஒரு லைக் போடுறது எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். அதனால் எல்லோரும் ஒரே ஒரு லைக் போட்டு பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் நிறைய அரிசி பை இருக்கும். அரிசி வாங்கி வந்துட்டு கொட்டின பிறகு அந்த பை வந்து காலியாக ஒரு பக்கமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இந்த அரிசி பையை பாதி வரைக்கும் வெளிப்பக்கமாக மடித்து விட்டு இழுத்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பொருட்களை வைக்கக்கூடிய ஒரு பை மாதிரி இருக்கும். இதுக்கு அடியில் வந்து 2 அட்டையை வச்சாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வைக்கிற துணிகள்லையே வச்சு அதை வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே நிற்கிறதுக்காக தான் அந்த அட்டை. என்கிட்ட அட்டை இல்லை, அதனால் நான் வந்து வைக்கலை. இது பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி அட்டை வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம வந்து இதில் குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்களை போட்டு வைக்கலாம். அங்கங்கே செதறி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த விளையாட்டு பொருட்களை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்க வந்து அவுக்கிற ட்ரெஸ்ஸஸ்ஸு, அழுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு இல்லைன்னா துவைச்சிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸை அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸாக தனித்தனியாக பிரிச்சியும் வைக்கலாம். இந்த மாதிரி யூஸுக்கு இந்த பை வந்து உதவும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸை நம்ம மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக. இந்த மாதிரி துணி வந்த அட்டை பாக்ஸுங்களை எடுத்துக்கிட்டு அதில் அவங்களுடைய பேண்ட்டு தனியாக, டாப்ஸ் தனியாக, டிஷர்ட் தனியாக, பேண்டிஸு இந்த மாதிரி இன்னர்ஸ் வேறு எல்லாமே தனித்தனியாக எடுத்து மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா துணிகளை வந்து கலைக்கவே மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாத வந்து தனியாக வச்சுருவாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் வந்து அடைக்காது, அதே சமயம் எந்தெந்த பொருள் இருக்குதுன்றதும் அவங்களுக்கும் தெரியும், க்ளீனாகவும் அடுக்கி இருக்கும். இதுக்காக நம்ம வந்து எங்கேயும் செலவு பண்ணி வேறு எதனா ஆர்கனைசர் மாதிரி எதுவுமே வாங்க வேண்டாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வர சாரி டப்பா இல்லைன்னா
கப்பன் சாசர் வைக்கிற டப்பாங்கெல்லாம் வந்துச்சுன்னா அதனுடைய மேல் மூடிகள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம துணி மடித்து வைக்கிறது வந்து நீங்கள் ஷூ பாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செப்பல்ஸ் வாங்கிட்டு வரும்போது அதனுடைய பாக்ஸை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களோட லஞ்ச் டவலை கூட நம்ம குட்டியாக அழகாக மடித்து நம்ம ஃபுட்டு டெலிவரி ஆகுது இல்லைங்களா, அந்த டப்பாவில் அழகாக குட்டி குட்டியாக அடுக்கி வச்சிட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், டாப்ஸ் தனியாக, பேண்டிஸ் தனியாக, இன்னர்ஸ் தனியாக, டவல் லஞ்ச் டவல் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். டிப் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சாக்ஸ் தான் எடுத்துருக்கோம். இந்த ஒரு சாக்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து வீட்டை நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நல்லா ஒட்டடாலாம் நல்லா ஈஸியாகவே அடித்து முடிச்சுடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் கம்பியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பெரிய விஷயமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸை கையில் போட்டுக்கிட்டு ஈரம் பண்ணாமல் கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து நல்லா ஒட்டடெல்லாம் அடிச்சிட்டேன்றதுனால ஈரம் பண்ணிவிட்டு ஒரு எட்டு தொடச்ச மாதிரி இருக்கின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஈரம் தொட்டு தொடைக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் தொடச்சிட்டு கீழே ஒரு ஜக்கில், பக்கத்துலேயே ஒரு ஜக்கில் தண்ணி வச்சுட்டு அதுலேயே நீங்கள் கையை வந்து நினச்சி புழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷ் வச்சு தள்ளிக்கிறதா இருந்தால் அது வந்து மூக்கெல்லாம் ஏறும், அப்புறம் வந்து வீசிங் ப்ராப்ளத்தில் வரும். அதனால வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி வச்சு தொடைக்கும் போது அந்த தும்பு வந்து எங்கேயும் பறக்காது. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு வீடும் வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடும். இதுலேயே நீங்கள் கொஞ்சோண்டு லைசாலோ இல்லை கம்ஃபர்ட்டோ நீங்கள் வச்சு தொடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், வீடு ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும். காஞ்சி சாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்ற பார்க்கலாம். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கத்தி, கத்திரிக்கோல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற இடிக்கல் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு இது மாதிரி நல்லா ஷார்ப் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுற மாதிரி அதில் கொஞ்ச நேரம் செஞ்சிகிட்டே இருந்தீங்கன்னா கத்தி ஆகட்டும் கத்திரிக்கோல் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாகிடும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதை வச்சே நம்ம காயறிகிற சீவலையும் நம்ம அழகாக ஷார்ப் பண்ணிடலாம். இது ஷார்ப் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதே மாதிரி கத்தியையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதே முறையிலேயே காய்கறி சீவுற சீவரையும் நம்ம அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் மறக்காமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கல்லில் வச்சு தேய்ச்சவொடனே காய்ச்சு வருதும் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள்.